தட்டை செய்யலான்ட்டப்பா. இந்த மாவு வந்து மாவு அரிசி கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து அப்படியே மா நல்லா தொடச்சிட்டு அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். கழுவி கூட போடலை, அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டேன். அந்த மாவை வந்து நீங்கள் இப்படி வறுக்கணும். வறுக்கும்பொழுது இப்படி அப்படியே நிற்கிது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே சரிஞ்சு வரும், வறுந்துருச்சு தான். அது இல்லாமல் உங்களுக்கு அப்படி இது என்னது இப்படி எடுத்து இப்படி இப்படி கோலம் போட்டிங்கன்னா அது பாருங்கள், கோலம் அழ வருது பாருங்கள். இதுதான் இது கணக்கு எப்படி வறுக்கணுன்றது. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து இதை கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பொருள் போடணுன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். பாருங்க அப்படியே சரியுது பாருங்க, அதுதான் வறுந்துருச்சு மாவு. ஒரு கிலோ மாவு வறுத்துக்கிட்டேன்பா நல்லா. அப்படி வறுத்துட்டு அதில் ஒரு 50 எண்ணெயை காய்ச்சி ஊற்றிட்டேன் நல்லா சுள்ளுன்னு. அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகா அப்படியே நல்லா இந்த கடலப்பருப்போடவே ஊற வச்சுட்டேன். இது மேலே போட்டு அப்படியே பிசைஞ்சு தட்டுறதுக்கு ஊற வச்சுட்டு அதில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, உப்பு இதையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் பேஸ்ட்டாக. இதை இதில் சேர்த்துடணும். உடச்சக்கடலை ஒரு 50 உடச்சக்கடலை எடுத்து ஒன்றும் பாதிமே அது பாருங்கள் மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு 100 வேர்க்கடலைப்பா, அது பாதி தான் வறுக்கணும். ரொம்ப வறுத்துங்கன்னா அந்த எண்ணெயில் வேற பொரியணும் இல்லையா. அது பாதி வறுத்துட்டு அதை அப்படியே ஒன்றும் பாதிமே அப்படி நுணுக்கி வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலையே பிச்சு போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி. அந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பிசையணும்பா. இது தண்ணியை கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பிசையணும். இப்போ ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். பிச்சு போட்டுக்கோங்க. இந்த பெருங்காய தண்ணியை விட்டுருங்க. இதில் அடியில் ஒரு மாதிரி களிமண் மாதிரி நிற்கும், அதனால தான் அந்த தண்ணி இப்படி தெளியட்டோன்னு கொஞ்சமாக இருக்கணும். இப்போ இந்த பேஸ்ட் இதிலே போட்டுடுறேன்ப்பா. இது ஒன்றும் பாதிமாக தான் இருக்கும், ஆனால் அந்த தட்டையில் ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா அது சாப்பிடும் பொழுது. அந்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இப்படி கிளறிட்டேன்ப்பா. கிளறிட்டு இப்போ பாருங்கள் அந்த தண்ணி கொதிக்குது பாருங்கள். அது இந்த கொழுக்கட்டை மாவு ஊற்றுற மாதிரி சூடாக ஊற்றிடணும்ப்பா அதில். இந்த உடச்சக்கடலை பவுடர் அந்த வேர்க்கடலை பவுடரில் தான் இது பரப்புறன்னு இருக்கும். இதுக்கு உளுந்து மாவுலாம் போடலை. உளுந்து மாவு போட்டு ஒரு தட்டை அது வெண்ணெய் போட்டு பிசைஞ்சு அது ஒரு தட்டை இன்னொரு தடவை நான் போடுறேன் அது இன்னொரு வீடியோவில். இந்த மாதிரி மாவு அந்த தண்ணி கொதிக்க வச்சு தேல ஊற்றி கொழுக்கட்டை மாவு மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டு பிசைஞ்சுக்கணும்ப்பா. டைட்டாக சப்பாத்தி மாவு விட டைட்டாக இருக்கும். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த காலை இதில் வச்சு ஒரு அழுத்து தான் பாருங்கள். குட்டி 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 குட்டியாக வந்துடும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் பாரு. அடங்கிடுது பாருங்க, பொறிஞ்சு நல்லா சகுந்து அடங்கிடுது பாருங்க.
இப்போ நீங்கள் எடுத்து வச்சிடலாம். நல்லா கரகரன்னு இருக்கும். நல்ல மிருதுவாக இருக்கும்பா இது, சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சூடு இங்கே பாருங்கப்பா, ஒரு ஒரு வீடுக்கு ஒரு 15 போடலாம் இந்த சைஸு. இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசு வேணாலும் போட்டுக்காங்க. இந்த சின்ன குட்டிஸ்லாம் லீவில் இருக்குல்ல, எல்லாத்துகிட்டையும் மாவை பிசைஞ்சு கொடுத்து உருட்டி கொடுப்பானா, உருட்டி கொடுத்துருங்கப்பா, நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. பாருங்க இப்படி உடச்சு பாருங்க, பிச்சு உள்ள சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. நீ உருட்டி கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி தட்டை ரொம்ப அழகாக வருதுன்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்க உட்காந்து நமக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.